அடையாளமே இல்லாம இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் கைது பண்ணிருக்கிறாங்க, இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்களே கைது பண்ணணும் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு வீட்டுக்கே ஒரு அரசு வேலையை தரணும். இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கு எதுக்கு நீங்க பெங்களூர் வரையும் போனேன்னு போய் சொல்றாங்க? அந்த அம்மா உள்ளூர்ல தானே இருக்கு, ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்துல ஒளிஞ்சிருந்திருக்கிறாங்க. கோவையில இருக்கிற காவலர்கள், கொங்கு மண்டல காவலர்கள் நேரடியா பிஜேபியினுடைய ஏவலாளர்களை போல செயல்படுகிறாங்க. அங்க ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. காவலர்கள் நீதியின் பக்கம் நிக்காட்டினா தூக்கி போடுறதுக்கான வேலையை அரசு செய்யணும். சமூக நீதி அரசு என்று பேர் சொல்லிக்கிட்டா பத்தாது, அதை செயல்பாட்டில் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு இந்த அரசு இருக்கின்றதையும் நாம வலியுறுத்துகிறோம். நாங்க மக்கள் மன்றத்தில் நின்று மக்களுக்காக பேசுகிறவர்கள். எனவே அதிகார வர்க்கம் எந்த வடிவத்தில் மிரட்டல் பண்ணாலும் அந்த மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாலும் நிர்வாகத்தினராலும் தொடர்ந்து பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிற பெண் குழந்தைகளுக்கான நீதி வேண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற குழந்தை பேரை சொல்லக்கூடாது, சட்டப்படி மரணித்தவர்களுக்கான அறம் அது. கோவை அந்த பெண் குழந்தை சின்மயா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த குழந்தை மீதான பாலியல் சுரண்டலுக்கு நீதி கேட்டு அந்த குழந்தை போராடி பல வழிகளில் முயற்சி பண்ணி கடுமையான போராட்டத்திற்கு அப்புறமும் அதை அடைய முடியலைன்ற ஒரு ஒரு பெரிய மன உளைச்சலில் அந்த குழந்தை ஒரு தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இது ஒரு கொலை தான். அந்த கொலை என்பது நிறுவன கொலையாக நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நிறுவனத்திலும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற குழந்தைகள், அதே மாதிரி சிறுபான்மை என்று மொழி சிறுபான்மையோ அல்லது மதச்சிறுபான்மையாக இருக்கிற குழந்தைகள் என்று குறிவைத்து இந்த குழந்தைகள் மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்படுகிறது. இவங்க பின்மூலம் பெருசாக இல்லைன்னு தெரிஞ்சால் இந்த பாலியல் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இதை தொடர்ந்து அந்த நிர்வாகம் அந்த குற்றவாளிகளை மறைக்கிற வேலையும் தன்னுடைய நிறுவனத்தினுடைய பெயரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒற்றை குறிக்கோளோடு இந்த அராஜகத்தை அத்துமீறலை கண்டுகொள்ளாம போகுது. அப்ப நம்முடைய போராட்டங்கள் தான் தொடர்ந்து அரசுக்கு ஒரு நிர்பந்தமாக மாறுகிறது, அரசு நடவடிக்கை எடுக்கும்படியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதனால்தான் கடந்த 3-4 பள்ளிக்கூடங்களில் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அது யார் பாலியலாக குழந்தைகள் மீது கை வைத்தாலும் பெண்கள் மீது கை வைத்தாலும் சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம முன்னிறுத்துறோம். இன்னும் சொல்ல போனால் அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கொள்கை ரீதியான கொள்கை முடிவுகளை முதல் எடுக்கணும். ஒரு சட்டத்தை உருவாக்கணும், கொள்கை ரீதியான அந்த சட்டமாக இருக்கணும். அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கான குழுக்களை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 60 பேர் இருக்கிறாங்க, என்னத்துக்கு இருக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. ஸோ கொள்கை முடிவுகளை எடுத்து சட்டத்தை உருவாக்கி இருக்கிற சட்டத்தை மிகச்சரியாக பயன்பாட்டு கொண்டு வந்து குற்றவாளிகள் தப்பிக்க முடியாதபடி இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சூழலை உருவாக்கணும். உடனடியாக அரசு கொள்கை முடிவுகளை எடுக்கணும். சும்மா ஒரு குழு அமைச்சிட்டோம், அந்த குழு எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு குழு கையில் ஒப்படைக்க முடியாது. இன்னொன்று, அந்த குழுவிலையும் கூட சமூகம் சார்ந்து இயங்குகிறவர்கள் இல்லை அப்படின்றது தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வலியுறுத்தி அதையும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ சமூகம் சார்ந்து இயங்குகிறவர்கள், குழந்தைகள் சார்ந்து இயங்குகிற செயல்பாட்டாளர்கள் அந்த குழுவில் இருக்கணும். என் குழந்தைகள் மீது அத்துமீறல் நடத்துகிற யாராக இருந்தாலும் சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைக்கணும். போக்சோ சட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்தும்படியாக காவல் நிலையத்தை வலியுறுத்தணும். நேத்து கூட காவலர்கள் மிரட்டி இருக்கிறாங்க பணத்தை வாங்குறதுக்கு. நேத்து கூட அந்த அம்மா ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற தாலுகாவில் செயலாளராக இருக்கிற, அது பேர் என்ன, தாலுகா பொறுப்பாளர், அவர் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, மிரட்டி இருக்கிறாரு, நீங்க வாங்க அந்த உடம்ப, தாசில்தார் மிரட்டி இருக்கிறார், நீங்க அந்த குழந்தை உடம்ப வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிரட்டல்கள் நம்ம கலெக்டர் வந்திருக்கிறாரு, சாஃப்டா மிரட்டியிருக்காரு, எஸ்பி ரொம்ப சாஃப்டா மிரட்டியிருக்காரு. ஸோ இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சுகிற கூட்டம் இங்கு யாருமே இல்லை. நாங்க மக்கள் மன்றத்தில் நின்று மக்களுக்காக பேசுகிறவர்கள். எனவே அதிகார வர்க்கம் எந்த வடிவத்தில் மிரட்டல் பண்ணாலும் அந்த மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம். எனவே அரசு இதை கண்காணிக்கணும். காவலர்கள் நீதியின் பக்கம் நிக்காட்டினா தூக்கி போடுறதுக்கான வேலையை அரசு செய்யணும். சமூக நீதி அரசு என்று பேர் சொல்லிக்கிட்டா பத்தாது, அதை செயல்பாட்டில் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு இந்த அரசு இருக்கின்றதையும் நாம வலியுறுத்துகிறோம். எனவே தொடர்ந்து எங்க நடத்தப்படுகிற இந்த போராட்டங்கள், அந்த குழந்தை மீது கை வைத்திருக்கிற இன்னும் சிலர் அடையாளமே இல்லாம இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் கைது பண்ணிருக்கிறாங்க, இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்களே கைது பண்ணணும் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு வீட்டுக்கே ஒரு அரசு வேலையை தரணும், இவங்களுக்கு நிவாரண உதவி கொடுக்கணும். மீண்டும் இதுபடி நடக்காதபடி அரசு கவனத்தோடு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கவனத்துல கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? ஒரு சில குறைகள்லாம் சுட்டி காட்டினீங்க. இந்த பக்கம் ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்கிற அதே நேரத்தில் தான் அங்கே தாசில்தார் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த முரணை பற்றி உங்களோட கருத்து? நீங்கள் இங்கே இருக்கிற காவல்துறைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அரசு ஒன்று பேசுகிறாங்க, காவல்துறை வேறு மாதிரி இருக்குது.
காவல்துறை எங்களை தான் ரொம்ப நெருக்கடியா நெருக்கமா நெருக்க வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா கோவை மாதிரியான மாவட்டங்கள்ல காவலர்கள் வேற மாதிரி இருக்காங்க. கோவையில் இருக்கிற காவலர்கள் கொங்கு மண்டல காவலர்கள் நேரடியாக பிஜேபியினுடைய ஏவலாளர்களைப் போல செயல்படுகிறாங்க. அங்கே ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. அங்கே வேலை பார்க்குற தோழர்களும் அதை சொல்கிறாங்க, அங்கே களத்தில் இருந்த தோழர்களும் அதை சொல்கிறாங்க. அப்படி பார்க்குற போது அந்த காவலர்கள் யாருக்கோ வேலை செய்கிறதா எங்களுக்கு படுது. இதை அரசு கண்காணிக்கும். ஒரு மாற்றத்திற்கான அரசு இருக்கு இல்லையா, நம்ம சில விஷயங்களை பாராட்டுறோம் வரவேற்கிறோம் எல்லாமே பண்ணுறோம். அப்போ இந்த அரசு இந்த காவலர்களை கண்காணிக்கணும். இந்த காவலருடைய மௌனம், அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் பெங்களூர் வரையும் போனேன்னு பொய் சொல்கிறாங்க. அந்த அம்மா உள்ளூரில் தானே இருக்குது, ஜக்கி வாசுதேவோடைய ஆசிரமத்தில் தான் ஒளிஞ்சிருந்துருக்கிறாங்க. ஆனால் எனத்துக்கு நீங்கள் இதில் போய் கைது பண்ணான்னு பொய் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. அரசு நமக்கு சப்போர்ட் பண்ணுறா, நாங்கள் கூட்டணியில் இருக்கிற அரசு, நான் கம்யூனிஸ்டாக இருக்கிறனால சொல்கிறேன், நான் கூட்டணியில் இருக்கிற அரசு தான். அதுக்காக அரசு காவலர்களை சரியாக பார்க்கணுன்ற விஷயத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். நன்றி.